பக்திகளின் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எது இருக்கோ இல்லைங்க, மனைங்கிற வார்த்தை இருக்கணும். மனைனா வீடுன்னு சொல்லலாம், தங்குமிடம் அல்லவா மனை, அதேமாதிரி மனையால். இந்த ரெண்டும் சிறப்பாக அமைந்து விட்டாலே சொர்க்கத்தை தேடி வேறு எங்கும் செல்ல வேண்டாம். இந்த பூமியிலே, இந்த வையகத்திலே சொர்க்கம் அவங்க பாதத்தில் தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனை, மனை என்றால் வீடு, அதைத்தான் மனையடின்னு சொல்லுவாங்க, மனையடி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி வாஸ்து சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் கொடுமையிலே பெரிய கொடுமை எது தெரியுங்களா, வாடகை வீட்டில் குடியிருக்கிறது தான். அதாவது ஒரு அரசனுடைய அடிபணிந்து வாழ்கின்ற மக்கள் மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் மனித வாழ்வு. ஒரு வீட்டில் நம்ம போய் குடியிருந்துட்டோம்னா நம்ம படுகின்ற வேதனை, ஒரு அடிமை வாழ்வு தான் வாழ்க்கை. சந்திக்கின்றோம் இன்றைக்கும் பெரிய பெரிய நகரங்கள் எல்லாம் வாடகை வீட்டில் குடியிருப்பவருடைய நிலையெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு நகைச்சுவையாக கூட என் நண்பர் சொல்லுவார், காலையில் எழுந்தவுடன் கேட்பார், என்னங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, வேலைக்கு போகிறாரா அப்படி என்று கேட்பார். ஏன்னா நம்ம வீட்டுக்காரரு வேலைக்கு போவதை நம்ம விட அவர் தான் அக்கறையாக பார்ப்பார். ஏன்னா வேலைக்கு போனால் தானே வாடகை கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு இழைவு வீட்டுக்குள்ள வாடகைக்கு குடிக்கின்றவர்கள் படுகின்ற துன்பங்களும் துயரங்களும் எல்லை. அவங்க இறைவனம் எதை கேட்கின்றார்களோ இல்லையோ, பாதி பேர் என்ன கேட்குறாங்க, இறைவா நான் வாழ்கின்ற காலத்தில் ஒரு அடி மண்ணாவது எனக்கு சொந்தம், இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் போகும்போது ஒரு இடத்துலையாவது என் சொந்த வீட்டில் போகணும், அப்படித்தானே நினைக்குதா? இதில் ஒன்று தப்பு கிடையாது. மனை என்பவன், மனிதன் என்பவன் அவன் வாழ்வில் ஒரு மனையாவது அவனுக்கு சொந்தமாக இருக்கணும். நல்ல மனைவி, நல்ல மனை தெய்வீகம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த அடிமை வாழ்வுன்னு சொல்லுவாங்க, இதுதான் அடிமை. நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுக்கலாம், நீங்கள் 30,000 ரூபா வாடகை கொடுக்கலாம், இல்லை 40,000 ரூபா கூட வாடகை கொடுத்துடலாம். ஆனாலும் அந்த வீட்டின் உரிமையாளர், அதான் வீட்டுக்காரர், அந்த வீட்டுக்கு உரிமையாளர் நம்மை படுத்துக்கின்ற பாடு இருக்கின்றது. அப்பப்பா அவ்வளவு கொடுமையான ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம சந்திக்கின்ற ஒரு நிலை தான். காலு, அதாவது சொல்லுவாங்க எலி வலையினாலும் தனி வளம்பாங்க. நான் பாருங்களேன், ஒரு பழமொழி நம்முடைய பெரியவங்க, எலி வலைனாலும் தனி வளம்பாங்க. ஆக அந்த எலி கூட தன்னுடைய வலையில் வாழுது நிம்மதியாக. ஆனால் பாழாய்ப்படுத்த மனிதனோ பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு அடி மண் கூட சொந்தம் இல்லாமல் போய்விடுகிறார். அது மாட மாளிகை கூட கோபுரம் வைத்தவன் கூட கடைசியில் அதை விட்டு தான் போகிறான். ஆனால் அது மனசு. ஆக இந்த மனையை அடைதல், வாழ்வில் ஒரு முறையாவது ஒரு இடம் வாங்கலோ, ஒரு சொந்த இடம் வாங்கலோ, ஒரு ஃப்ளாட்டு வாங்கலோ, அதை கட்டலோ, சிறப்பாக கட்டலோ, மிகப்பெரிய கட்டப்படியாட்டாலும் கையளவு உள்ளம், கையளவு அந்த மனையில் நம்ம வாழ்ந்து விட வேண்டும் என்று தான். அதைத்தான் இந்த இன்றைய காலத்தில் ரியல் எஸ்டேட்டுன்னு வந்து கொஞ்சமாவது அந்த மக்கள் வாழுகின்ற வகையில், அந்த மக்கள் சிறப்புகின்ற வகையில் நிறைய அரசாங்கம் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மனை எப்படி போயிடுச்சுன்னா மனை உயர்ந்து விட்டது. மனை வந்து உயர்ந்து போயிடுச்சு, இடம் உயர்ந்து விட்டதுன்னா பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, ஒரு சின்ன மனையில் பார்த்திங்கன்னா 40 மாடி பல அடுக்கு மாடி வீடுகள், மனிதன் புறாக்களைப் போல கூடுகளிலே வாழ்கின்ற ஒரு நிலை. குருவி கூட ஒரு கூடு கட்டி அழகாக வாழ்கின்றது, தூக்கணாங்குருவி. ஆனால் இந்த மனிதன் என்பவர் அந்த கூட்டுக்குள்ளே வாழ்வதற்கு அவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும், அவ்வளவு பெரிய பொருள் ஈட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைய காலகட்டத்தில். ஒரு உயர்ந்த நகரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு வாங்கலனா கூட பல கோடி நெருங்குகின்றது, போராடுகின்றான் சராசரி மனிதன். அந்த வழியாக போகும்போது ஏக்கத்தோடு பார்க்குறான், அடடாடா இப்படிப்பட்ட மான மாளிகை கூட கோபுரங்கள், அந்த வாடகை வீட்டிலே நான் படுகின்ற வேதனையில் இப்படி கூட இருக்கின்றதே என்று பார்க்கிறோம். இன்னும் எத்தனையோ பேருக்கு ஃப்ளாட் பாரத்திலலாம் தலை வைத்து படித்திருக்கின்ற வாழ்வியெல்லாம் பார்க்கிறோம், கூடாரம் வைத்து. இதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா என்று சொல்வதை விட முயற்சிக்க வேண்டும். எப்படி முயற்சிக்கலாம், கடுமையாக உழைத்தாகிவிட்டது, போராடியாகிவிட்டது, வயிற்றுக்கே கால் காசில் உணவு கூட இல்லை, வீட்டுக்கா என்று நினைக்கின்ற ஒரு நிலையில் ஒரு நிகழ்வை என்னுடைய குருநாதர் சொன்னார். ஒரு மகான் ஒருத்தர் சொன்னார், கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனை அமையும், உங்கள் வாழ்க்கையில் வீடு கட்டி சிறப்பு வாழ்வீர்கள் என்று சொன்னார். என்னை சந்தித்து வந்த ஒருவருக்கு சொன்னேன், ஒரு மிகப்பெரிய கம்பலில் வேலை செய்கிறாங்க, பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் வாடகை வீடு தான். அவங்க, சாமி நீங்கள் எனக்கு ஜௌசியம் பார்த்து என்ன சொல்கிறீங்களோ இல்லையோ, நான் இப்போ இந்த நிறுவனத்தை விட்டு நீக்கிறதுக்குள்ள ஒரு சொந்த வீடு வாங்குவேடா சொல்லுங்க என்று சொன்ன பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலை என் விஷ்ணுபாயை நினைத்து கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே நீ ஒரு வீடு வாங்குவோமான்னு சொன்னேன். பார்த்தா ஒரு நம்ம ஒரு 10-15 நாட்களில் அந்த அம்மா சபையை நான் சொன்ன மாதிரி ஒரு இடம் வாங்கிவிட்டேன், இருக்கின்ற நகைகளெல்லாம் வைத்து எல்லா பொருளையும் அடகு வைத்து ஒரு இடம் வாங்கிவிட்டேன், மாதா மாதம் கட்டி விடுவேன் என்ற நம்பிக்கை வருகிறேன் என்று கூறினார்கள். அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அந்த வீட்டில் குடி போயிட்டாங்க,
அப்போ அவங்க அவர்கள் ஒரு எளிய பரிகாரம்னா சொன்ன பரிகாரம் என்னமோ எளிதுதான். ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு குரு சொன்னார் அந்த லட்சியத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்த விதம் தான் அலாதி. என்ன சொன்னேன்னா கேரளாவில் ஒரு அற்புதமான ஆலயம் இருக்கின்றது. அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆலயங்களெல்லாம் பரசுராம க்ஷேத்திரம்தான். ஒரு முறை வாழ்வில் வீடு கட்டுறவங்களுக்கு வீடு கட்ட முடியல, வாடகை கொடுத்து வாழ்வை கழித்து மறைந்துக்கு போகின்றவர்கள் எத்தனையோ பேர், லட்சியத்தோடு போராடி மனையை வாங்கி அதில் பாதி நின்றவர்கள் நிறைய பேர், வாங்கிய மனை பாதியை கட்டி கட்ட முடியாமல் போன்ற ஒரு நிலை வேறு, கட்டி முடித்து குடி போவது என்பது அதான் சொன்னாங்க, வீடை கட்டிப்பார் திருமணம் பண்ணிப்பார் அப்படிப்பாங்க. அந்த பெரியவங்க இந்த வார்த்தை, இந்த வார்த்தையோட அர்த்தம் முயற்சித்து பார்த்தால் அதை இறங்கி பார்த்தால் தான் தெரியும். அந்த வகையில் கேரளாவில் பரசுராம சித்தத்தில் ஒரு அற்புதமான ஆலயம், அங்கு மாங்கோட்டு பகவதி என்று என் அன்னையினுடைய ஆலயத்துக்கு அடிக்கடி செல்கின்ற ஒரு வாய்ப்பு, என் தாய் அழைக்கின்ற பொழுதெல்லாம் அம்மா என்று ஓடி நிற்கின்ற ஒரு இடம். அந்த மாங்கோட்டுக்காவுக்கு அருகே உள்ளது தான் ஒரு அற்புதமான ஒரு ஸ்ரீராமனுடைய கோவில், திருவில்லாமலை, திருவில்வாமலை என்று சேர்ந்து காலமோட்டத்தில் திருவில்லாமலை என்ற ஒரு ஆலயம் சென்று ராமனுடைய க்ஷேத்திரம் அனுமனால் உருவாக்கப்பட்டது அமைக்கப்பட்டதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆலயம் செல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு 16-20 படிகளை தாண்டி செல்ல வேண்டும். அந்த ஆலயத்திற்கு அருகே ஒரு உயர்ந்த மரம், கேரளாவை பொறுத்தவரையும் எல்லா மரங்களிலும் விண்ணை தொடுகின்ற அளவுக்கு உயர்ந்து, ஏன்னா அந்த அந்த மலையத்துவ மக்கள் அந்த மரங்களை எல்லாம் மரங்களாக நினைப்பதில்லை, மனிதர்களாக உயிரினமாக நினைத்து அதற்காக அதை வாழ்வு. ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பலாமரம் ஒரு மாமரம் கண்டிப்பாக இருக்கும். கடைசி காலத்தில் பிள்ளைகள் கைவிட்டாலும் கூட சொல்வார்கள், பிள்ளையை பெற்ற கண்ணீர் தென்னையை பெற்ற இளநீர் பாருங்கள், அது நம்மை காப்பாற்றும் என்ற ஒரு நம்பிக்கை தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது அந்த உயர்ந்த ஒரு மரத்திற்கு கீழே பார்த்தா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு கல், அது மேலே ஒரு கல், அது மேலே ஒரு கல், அப்படி ஒரு கற்களை அடக்கி கொண்டே செல்வார்கள். அங்கே போயிட்டு பார்த்தா நிறைய பேர் அந்த கற்களை, அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்த கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்திருப்பதையெல்லாம் நான் பார்த்து வியந்திருக்கிறேன். அருகே சென்று அதை பற்றிய காரணத்தை கேட்டபொழுது அவர்கள் கூறியது, என் மனத்திலே பசுமரத்தானி போல் படிந்து விட்டது. அதுதான் இது இப்போ சொல்கிறது காரணம். ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்துட்டு ஒரு இப்போ சொந்த வீடு வாங்கணும்னு கனவு காண்பவர்கள் அத்தனை பேருமே அங்கே இருப்பவர்களாகத்தான் இருந்தார்கள் பாதி பேர். ஏன்னா அந்த ஆலயத்திலே அவ்வாறு ஒரு கல்லை வைக்கிறோம், அது மேலே ஒரு கல்லை வைக்கிறோம், குறைந்தது ஒரு 7 கல், அது ஆடாமல் அசையாமல் கீழே விடாமல் இருந்து விட்டால் கண்டிப்பாக ஒரு வீடு விரைவில் கட்டப்படும். ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரராக ஆகிவிடுவார்கள், ஒரு சொந்த வீடு வாங்குவதற்கான சூழ்நிலை அமைந்துவிடும், அந்த இறைவன் தருவான் என்ற ஒரு நம்பிக்கை அந்த ஆலயத்தில் இன்றும் நிகழ்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அந்த ஆலயத்தில் பார்க்கிறது, எவ்வளோ ஒரு நம்பிக்கை. ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்றைக்கு அது அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்தால் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களெல்லாம் நிறைய ஆலயங்களுக்கு சென்றால் அந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட வீடுகள், மரத்தாலோ இல்லை ஒரு அட்டை பெட்டியாலோ செய்யப்பட்ட வீடுகளை எல்லாம் அந்த இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்துவதை இன்றும் காணுகிறோம். அதே மாங்கோட்டு காவில் மூக்கன் சாத்தான் என்று சொல்லக்கூடிய அதி அற்புதமான காவல் தெய்வம், அதாவது கணவன் கைவிட்டாலோ மனைவி கணவனை கைவிட்டாலோ, ஏ வாழ்வைய அத்தனை பேர் நம் உறவு கைவிட்டாலோ, ஏ உடலை உயிர் கைவிட்டாலோ உயிரை உடல் கைவிட்டாலோ, இந்த மூக்கன் சாத்தான் கைவிட மாட்டான். சத்தியம் சத்தியம் சத்தியம், அப்படிப்பட்ட மூக்கன் சாத்தான் என்று சொல்லக்கூடிய என் அன்னை ஆதிசக்தியாம் பராசக்தி மாங்கோட்டு தேவி ஆலயத்திற்கு அருகே அமைந்து அருளாட்சி புரிகின்ற காவல் தெய்வமாக இருக்கின்ற மூக்கன் சாத்தான் ஆலயம் சென்று ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு வீடு வடிவத்தையோ அல்லது அந்த வாங்குகின்ற அளவுக்கு நமக்கு இல்லாவிட்டால் கூட ஒரு அட்டை பெட்டியால் நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம், ஒரு வீடு மாதிரி செஞ்சு அந்த மூக்கன் சாத்தான் சன்னிதானத்திலே நீங்கள் சேர்ப்பிப்பீர்கள். ஆனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் ஒரு வீடு அமைவதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலை அமையும். ஆலயம் கட்ட வேண்டும், நான் மறைந்து விட்டால் இந்த உடலுக்கு ஒரு சமாதி வேண்டும், ஜீவசமாதி வேண்டும் என்று நினைத்து நான் ஆலயத்திற்காக இடம் தேடிய பொழுது நான் வைத்தது இந்த ஓரளவுக்கு நிறைவேறி வேணும் என்ற ஒரு நம்பிக்கை. காரணம் என்ன, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எல்லாம் கைவிட்டுடுச்சு, கனவு தானே, கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் பாராயும், கனவு தான், கனவு குடித்தனம்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கனவு குடித்தனம். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஓடி உழைத்து களைத்து அந்த படுக்கையில் உட்கார்ந்துருக்கும் போது அவங்களை கனவுகள் என்னவாக இருக்கும் தெரியுமா, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணுங்க, நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணுங்க, ஒருவேளை சாப்பிட்டாலும் நம்ம சொந்த வீட்டில் சாப்பிடலுங்க என்று கரம் பற்றுகிற மனைவியையும் கவலைப்படாதே, கண்டிப்பாக என்னுடைய நானும் தான் கையை எவ்வளவோ உழைச்சி பார்க்குறேன், கஷ்டப்பட்டு பார்க்குறேன், போராடி பார்க்குறேன், ஒரு அடி மண்ணு கூட வாங்க முடியல, வாங்கி மனையை சரியாக கட்ட முடியலையே,
என்றெல்லாம் நினைக்கின்ற கணவன் மனைவி இருவரும் ஒரு முறை இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று வாடகை வீட்டில் குடியிருக்கின்ற நீங்கள் புதிய வீடு சொந்தமாக தனதாக்கிக் கொள்வதற்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான் இதெல்லாம். நீங்கள் அவ்வளோ தூரம் கேரளா தான் போகணும்னு அவசியம் இல்லைங்க, அருகிலேயே நிறைய ஆலயங்கள் இருக்கின்றன, அற்புதமான ஆலயங்கள். அதாவது திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயத்தில் கூட நீங்கள் செய்யலாம். ஏன் அருகிலுடைய அம்மன் ஆலயங்களிலெல்லாம் சென்று ஒரு வீடு மாதிரி ஒரு பதுமை, அது அட்டைப்பட்டியிலோ மரத்திலோ சேர்ந்து அந்த ஆலயத்திலே அங்கு இருக்கின்ற இறைவனுக்கு அங்கு இருக்கின்ற மரத்தின் அருகிலே நீங்கள் மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒரு கற்களை எடுத்துக்கலாம், அந்த கல் ஒன்று வைக்கலாம், அந்த கல் மேலே ஒன்று வைக்கலாம். இப்படியே ஏழு கற்கள் ஆடாமல் அசையாமல் கீழே விழுந்து விடாமல் செய்வீர்களானால் கண்டிப்பாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. என்னுடைய அனுபவம் தான். கண்டிப்பாக இதை பார்க்கின்ற பக்திகளின் ஆன்மீக சகோதர சகோதரிகளின் வாழ்வில்லையெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய கனவு குடித்தனம் நினைவு குடித்தனமாக சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்பை எல்லாம் அல்ல என்ற அன்னை மாங்கோட்டு பகவதியும் விஷ்ணுமாயிடம் அமைத்து தருவார்கள்.